ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணன் அவர்கள் எல்லோருக்கும் வரங்களை வாரி வழங்கிய கல்ப திருநாள். இந்த அருமையான நாளில் தமிழர்களுடைய ஆதி எழுத்து வடிவமாகிய நம்முடைய தாய் தமிழ் மொழியில் தொன்மையான எழுத்து வடிவமாகிய தமிழி எழுத்துக்களை கற்பதற்காக சுமார் 70 இளைஞர்களும் மாணவர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழருடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பழைய சங்ககால வரலாற்று தொன்மைகளை இளைஞர்களும் மாணவர்களும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்கள் மூலமாகவும் மாணவர்கள் மூலமாகவும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுபோன்ற தமிழி பயிற்சி பட்டறைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் 5000 பேருக்கு இந்த தமிழி பழகி கொண்டிருக்கிறார்கள். வருகிற தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு அன்று 25,000 பேர் இந்த தமிழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு முடிகிற போது, இந்த ஆங்கில ஆண்டு முடிகிற போது, அந்த இறுதியிலே 100,000 பேர் இந்த தமிழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா மாவட்டங்களிலும் இதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் இதை கற்றுக்கொள்கிற போது, பொதுமக்கள் இதை கற்றுக்கொள்கிற போது நம்முடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படும், நம்முடைய தொல்லியல் நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய பழைய சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் தமிழி வடிவத்திலே உயிர் உண்டாகும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களும் மாணவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப உற்சாகமா இதை வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்து எங்களுக்கும் இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அழைப்பு வந்த வண்ணமா இருக்கிறது.